ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கருவேப்பிலை மல்லி துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் இது கூட கடலைப்பருப்பு, வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், உளுத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதில் 5 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதில் இஞ்சி, புதினா இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம துவையலில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல ஹெல்த்தியான கருவேப்பிலை மல்லி துவையல் தயாராகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், அப்புறம் வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.